மேஷராசிக்கு மாறுகிறார். புதன் சுக்கிரன் இருவரும் மீன ராசியில் உள்ள சூரியனோடு இணைந்து சஞ்சரிக்கின்றார்கள். ஏப்ரல் 10ஆம் தேதி புதன் மேஷராசிக்கும் ஏப்ரல் 11ஆம் தேதி சுக்கிரன் மேஷராசிக்கும் பயிற்சியாகிறார்கள். ரிஷப ராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாய் ஏப்ரல் 13ஆம் தேதி மிதுன ராசிக்கு மாறுகிறார். குரு பகவான் மற்றும் சனி பகவானும் இணைந்து மகர ராசியில் சஞ்சரிக்கின்றார்கள். ஏப்ரல் 5ஆம் தேதி குரு பகவான் அதிசாரமாக கும்பராசிக்கு மாறுகிறார். ராகு பகவான் ரிஷப ராசியிலும் கேது பகவான் விருச்சிக ராசியிலும் இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிப்பார்கள். இந்த கிரக நிலைகள் மற்றும் ராசி மாற்றத்தால் மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்களை எல்லாம் கொடுக்க போகிறார் என்பதை பார்க்கலாம். அன்பான கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்களை எல்லாம் உங்களுக்கு கொடுக்கும் என்பதை பார்க்கலாம். இந்த மாதம் உங்கள் வேலையை திடீரென்று செய்து முடிப்பதில் வெற்றி பெறுவீர்கள். இந்த மாதத்தில் தொழில் செய்யும் இடத்தில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் ராசியின் 10ஆம் வீட்டில் கேது இருப்பதும் செவ்வாய் மற்றும் ராகுவின் தாக்கமும் வேலை பகுதியில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலையை உருவாக்கும். கல்வியை பொறுத்தவரை இந்த மாதம் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த மாதமாக இருக்கலாம். இந்த மாதத்தின் ஆரம்பம் உங்களுக்கு நன்றாக இருக்கும். உங்கள் படிப்பில் நீங்கள் அதிக கவனம் செலுத்த முடியும். நீங்கள் நல்ல முடிவுகளை எதிர்பார்க்கலாம். ஏப்ரல் 14ஆம் தேதி 5ஆம் வீட்டில் செவ்வாய் கிரகத்தின் பெயர்ச்சி இருக்கும் பொழுது நீங்கள் சில சிக்கல்களை சந்திக்க தொடங்குவீர்கள். உங்கள் 2ஆம் வீட்டில் புதன் சுக்கிரன் மற்றும் சூரியன் ஆகியவற்றின் கலவையும் சனி பகவானின் தாக்கமும் 4ஆம் வீட்டில் செவ்வாயும் ராகுவும் உள்ளது. குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருந்தாலும் சில பிரச்சனைகள் அப்படியே தொடர்ந்து கொண்டே இருக்கும். காதல் விஷயங்களை பொறுத்தவரை இந்த மாதத்தின் ஆரம்பம் நன்றாக இருக்கும். உங்கள் உறவு சுமூகமாக நகர்வதன் மூலம் உங்கள் வாழ்க்கையை பற்றி சிந்திக்க உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். உங்கள் காதலியுடனான உறவு இனிமையாக இருக்கும். செவ்வாய் கிரகம் உங்கள் ராசி வீட்டில் நுழைவதால் உங்களுக்கு இடையே சூடான விவாதங்கள் ஏற்படும். இந்த மாதத்தின் ஆரம்பம் திருமணமானவர்களுக்கு நல்லதாக இருக்கும். வாழ்க்கை துணையும் உங்களை படிப்படியாக புரிந்து கொள்ள முயற்சி செய்வார்கள். பொருளாதார ரீதியாக பார்க்கும் பொழுது மாதத்தின் ஆரம்பம் லேசானதாக இருக்கலாம். 11ஆம் வீட்டில் செவ்வாய் கிரகத்தின் பார்வை இருப்பதால் சிறிய வருமானம் உங்களுக்கு இருக்கும். 10ஆம் வீட்டில் சனி பகவான் மற்றும் குரு பகவான் இணைந்ததால் செலவுகள் சற்று அதிகமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் முழுமையாக கவனித்துக் கொள்ள வேண்டும். 12ஆம் வீட்டில் சனி பகவானும் குரு பகவான் 10ஆம் வீட்டிலும் கேது பகவான் 4ஆம் வீட்டிலும் ராகு பகவான் செவ்வாய் ஆகியவை மிகவும் உங்களுக்கு சாதகமாக இல்லை. எனவே உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி குரு பகவான் கும்பராசிக்கு அதிசாரமாக செல்கின்றார். அவரது பார்வை 5, 7, 9 ஆகிய 3 இடங்களிலும் பதிகின்றது. தன லாபாதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கே வரும்பொழுது வியாபார விருத்தி ஏற்படும். கடந்த சில நாட்களாக இருந்த தொழில் குறுக்கீடுகள் அகலும். அதிசார குருவின் ஆதிக்க காலத்தில் வெளிநாட்டு முயற்சியிலும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். ஏப்ரல் 13ஆம் தேதி மிதுன ராசிக்கு செவ்வாய் வருகிறார். உங்கள் ராசிக்கு 3, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். சகாயஸ்தானம் மற்றும் தொழில் ஸ்தானத்திற்கு அதிபதியான செவ்வாய் பஞ்சமஸ்தானத்திற்கு வரும்பொழுது தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். தொடர்கதையான கடன் சுமை குறையலாம். அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவோடு பொது வாழ்வில் ஈடுபடுவீர்கள். உங்கள் மனதில் தைரியம் மிகுந்து காணப்படும். நீங்கள் எந்த விஷயத்திலும் ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். இந்த மாதம் நீங்கள் தனித்து செயல்படுவதை காட்டிலும் பிறரின் ஆலோசனைகளை கேட்டு அதனை பின்பற்றி நடப்பதன் மூலம் சிறந்த பலன்களை காண இயலும். அதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். குடும்ப விவகாரங்கள் மற்றும் பண விவகாரங்களில் மூத்தோர்களின் ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதல்கள் உங்களை வழிநடத்தி செல்லும். வெளி வட்டார பழக்கங்களில் நல்ல முன்னேற்றமான நிலை இருக்கும். நண்பர்கள் வட்டாரம் விரிவடைய வாய்ப்புகள் உள்ளது. நீங்கள் பணி செய்து கொண்டு இருப்பவர் என்றால் பணியிடத்தில் சில தடைகளையும் தாமதங்களையும் சந்திப்பீர்கள்.
ஊதிய உயர்வு, பதவி உயர்வு போன்றவற்றில் தடைகள் இருக்கலாம். வெளிநாட்டில் வேலை வாய்ப்புக்காக காத்திருப்பவர்களுக்கு உங்கள் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறும். நீங்கள் தொழில் செய்பவர் என்றால் உங்கள் தொழிலை சிறப்பாக எடுத்து நடத்துவீர்கள். உங்கள் மனதில் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். காதல் மற்றும் குடும்ப உறவை பொறுத்தவரை திருமணமான தம்பதிகளுக்கு இடையே கருத்து வேறுபாடு ஏற்படும். குறிப்பாக பண விஷயமாக கருத்து வேறுபாடு ஏற்படலாம். நீங்கள் தனிமைப்படுத்தப்படுவதை போல உணர்வீர்கள். அதன் காரணமாக சிறிது பதட்டமான நிலை இருக்கும். காதல் என்றால் கனவு காணுதலும் எதிர்பார்ப்புகளும் தவிர்க்க இயலாதது என்றாலும் இந்த மாதம் உங்கள் எதிர்பார்ப்புகள் சற்று அதிகமாக இருக்கும். உங்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றிக் கொள்ள நீங்கள் அதிக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம். எனவே கவனமாக இருக்க வேண்டும். திருமண வாழ்வின் நாள் இணக்கத்திற்காக சுக்கர பகவானை பூஜை செய்து வாருங்கள். நிதிநிலை பணப்புழக்கம் இந்த மாதம் சீராக இருக்க வாய்ப்புகள் இல்லை. பணப்பற்றாக்குறை பற்றிய பயம் உங்கள் மனதில் பதட்டத்தை ஏற்படுத்தலாம். இருந்தாலும் நீங்கள் உங்கள் செலவிற்கான பணத்தை நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் மூலம் பெறுவீர்கள். கடந்த மாதங்களில் இருந்து வந்த பணப்பிரச்சனைகள் நீங்கும். பிறர் உதவியின்றி உங்கள் நிதிநிலையை நீங்கள் சமாளிக்க மனதில் தைரியத்தை வளர்த்து கொள்வது நல்லது. நீங்கள் தன்னம்பிக்கையை வளர்த்து கொண்டு உங்கள் லட்சியங்களை அடைய போராடுவீர்கள். நிதிநிலைகள் முன்னேற்றம் காண சூரிய பகவானை பூஜை செய்து வாருங்கள். வேலை வாய்ப்பு உத்தியோகம் செய்யும் கும்பராசிக்காரர்கள் இந்த மாதம் பணியில் சில முன்னேற்றங்களை காணலாம். இந்த மாதத்தின் ஆரம்பம் மட்டும் சிறிது தடை தாமதங்கள் ஏற்படும். நீங்கள் தைரியமாக செயல்பட்டு உத்தியோகத்தில் பிரகாசிப்பீர்கள். உங்கள் வெற்றிக்கான பாதையில் தடைகள் இருக்கும் என்றாலும் அவற்றை ஒவ்வொன்றாக கலைந்து முன்னேறி செல்வீர்கள். அலுவலகத்தில் போட்டிகள் இருக்கும் என்றாலும் அவற்றையும் சமாளித்து விடுவீர்கள். உங்கள் செயல்திறன் மேலதிகாரிகளின் கவனத்தை ஈர்க்கும் விதத்தில் இருக்கும். நீங்கள் சிறப்பாக பணியாற்றி அனைவரின் பாராட்டையும் பெறுவீர்கள். கூட்டு தொழில் செய்பவர் என்றால் உங்களுக்கு இந்த மாதம் அமோகமாக நடக்கும். குறிப்பாக வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழில் புரிபவர்களுக்கு இந்த மாதம் சிறந்த பலன்களே கிடைக்கும். நீங்கள் புத்த சாதுரியத்துடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். உங்கள் திறமை மூலம் உங்களது கூட்டாளிகளை கவர்வீர்கள். என்றாலும் சில தடைகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம். நிதானமாக செயல்பட்டால் நீடித்து வெற்றி பெறும் மாதமாக இருக்கும். கும்பராசி தொழில் வல்லுநர்கள் புதிய வாய்ப்புகளை பற்றி யோசிக்கலாம். தற்போது இருக்கும் பணியில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். உங்கள் பணிக்கான அங்கீகாரம் கிடைப்பது சற்று கடினமாக இருக்கும். நீங்கள் மேலதிகாரிகளின் ஆலோசனைகளை பின்பற்றுங்கள். வெளிநாடு சென்று தொழில் செய்ய விரும்புபவர்கள் இந்த மாதம் வெற்றி பெறுவார்கள். வேலை மற்றும் தொழிலில் முன்னேற்றம் காண்பதற்கு சுக்கர பகவானை பூஜை செய்து வாருங்கள். உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் அதிகம் கவனத்தோடு இருக்க வேண்டும். சரியான நேரத்தில் தூங்குவது, முறையான உடற்பயிற்சி போன்றவற்றை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். சத்தான உணவும் உங்கள் ஆரோக்கியத்தை காக்கும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் பெறுவதற்கு அங்ககாரன் பூஜை செய்து வாருங்கள். கும்பராசி மாணவர்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டகரமான மாதமாக இருக்கும். வெளிநாடு சென்று கல்வி பயில விரும்பும் மாணவர்கள் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களின் வழிகாட்டுதலை பின்பற்றினால் வெற்றி கிடைக்கும். கல்வி உதவித்தொகை அல்லது கடன் பெற விரும்புவோர் இந்த மாதம் அதிலும் வெற்றி காண்பார்கள். பெண்களுக்கு இம்மாதம் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் விரயஸ்தானத்தில் தனாதிபதி குருவோடு இருப்பதால் விரயத்திற்கு ஏற்ற பணம் வந்து கொண்டே இருக்கும். ஏழரை சனி நடப்பதால் எதையும் யோசித்து செய்ய வேண்டும். கோபத்தை முடிந்தவரை கட்டுப்படுத்துவது நல்லது. குடும்ப பிரச்சனைகளுக்கு உடனுக்குடன் தீர்வு காணுங்கள். பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வதுதான் நல்லது. பணிபுரியும் பெண்களுக்கு உத்தியோக மாற்றத்துடன் ஊதிய உயர்வும் கிடைக்கும். சங்கடகர சதுர்த்தி என்று விநாயக பெருமானுக்கு மாதுளை பழுத்தினால் அபிஷேகம் செய்து வாருங்கள். வாயில்லா ஜீவன்களுக்கு உணவு அளியுங்கள். சனிக்கிழமைகளில் ஸ்ரீராம ஜெயம் எழுதி வாருங்கள். வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு நெய்தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள். சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு எரி தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் தடைகளை தாண்டி முன்னேறி செல்லும் மாதமாக இருக்கும்.